வெல்கம் டு சிவாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வந்து வெண்டைங்காய் பச்சடி எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு தேவையான காய்கறிகளை கட் பண்ணிடலாம் வாங்க. ஃபஸ்ட்டு என்னென்ன காய் கட் ஸோ நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு பச்சடிக்கு என்னென்ன காய் வேணுங்கிறத பார்த்துடலாம். தக்காளி 2, கத்திரிக்காய் 3, குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். வெண்டைங்காய் வந்து ஒரு 100 வெண்டைங்காய் இந்த மாதிரி பொரியலுக்கு நடிக்கிற மாதிரி நறுக்கிக்கோங்க. ஸோ இதுதான் வந்து தேவையான காய் பச்சடிக்கு. சரி வாங்க அடுத்து என்ன செய்யலாம்னு பார்க்கலாம். கொஞ்சம் நறுக்கியிருக்கேன் பச்சடிக்கு. சரி வாங்க அடுத்து என்ன செய்யணும், அடுத்து என்ன நறுக்கலாம்னு பார்க்கலாம். அடுத்து பல்லாரி வெங்காயம் மட்டும் அடுத்து ஒன்றே ஒன்று நறுக்கணும். பச்சடிக்கு குக்கரில் வந்து எண்ணெயை ஊற்றி நம்ம நறுக்கி வச்சுருக்க காய் எல்லாத்தையும் போட்டாச்சு. இது நல்லா ஒரு 5 நிமிஷம் கிண்டி விடுங்க. இதில் நறுக்கி போட்டிருக்க காய் வந்து திரும்ப நான் சொல்கிறேன், வெண்டைங்காய், தக்காளி, கத்திரிக்காய், மாங்காய், இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதங்கட்டும். ஒரு 5 நிமிஷம் நல்லா வந்து வதங்கினதுக்கப்புறம் மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி, காயம் இதை எல்லாத்தையும் போட்டுட்டு அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி குக்கரில் வச்சிடலாம். சரி இப்போ அது வதங்கட்டும், அடுத்து அதுக்கப்புறம் பண்ணலாம். ஸோ இது கூட இப்போ நல்ல இதாகிட்டு வதங்கிட்டு, ஸோ இது கூட கொஞ்சம் போல் காயும் பாருங்க, அப்புறம் மஞ்சள் பொடி 1 ஸ்பூன், அப்புறம் மிளகாய் பொடி 1 ஸ்பூன் போட்டுட்டு தண்ணியை ஊற்றி குக்கரை ஏற்றி மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி குக்கரை ஊற்றிடலாம். சரி மூணு கிலோ தண்ணி ஊற்றிடலாம், மூணு கிலோ அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாம். தண்ணி ஊற்றியாச்சு, இப்போ குக்கரை மூடி வச்சு ஏற்றிடலாம். குக்கரை மூடியாச்சு, குக்கரை ஏற்றி கல்ல ஆன் பண்ணியாச்சு. ஸோ இப்போ குக்கர் ஒரு 5 விசில் 6 விசில் வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ வந்து பச்சடிக்குள்ளே குக்கரை பிரிச்சுட்டேன், நல்லா அது வெந்துட்டு பாருங்கள். அடுத்து ஸோ இப்போ பச்சடியில் வந்து நான் தேவையான அளவு உப்பு போட்டுக்கிட்டேன். ஸோ அடுத்து வந்து கரைச்சி வச்சுருக்க புளித்தண்ணியை ஊற்றிடலாம் பாருங்கள். இப்போ நான் எடுத்து வச்சுருக்க புளித்தண்ணியை அதெல்லாம் ஊற்றிடுறேன். ஊற்றியாச்சு, இனிமேல் இது வேகட்டும். ஸோ அது வந்து பச்சடிக்கு இப்போ அரைக்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் நான் வந்து சாம்பாருக்கும் அவியலுக்கும் இதே மாதிரி தான் அரைக்கணும்னு சொல்லிட்டு அதே தேவையான பொருட்கள் அதே தான், தேங்காய், சீரகம், வெங்காயம், வெள்ளைப்பூடு இதெல்லாம் அரைச்சி வச்சுக்குவோம் பாருங்கள். இதை அரைச்சி எடுத்துட்டேன், இப்போ வந்து இதை பச்சடியில் போட்டுடலாம். நம்ம இதில் அரைச்சி வச்சுருக்க தேங்காவை போட்டுடலாம். போட்டாச்சு, இனிமேல் இது நல்லா மிக்ஸ் ஆகி வேகட்டும். இப்போ வந்து கருவேப்பிலையும் இதுவும் நல்லா இதாகி ஃப்ரை ஆகிட்டு இப்போ இதை கொஞ்சம் அவியலில் கொஞ்சம் பச்சடியில் கொஞ்சம் போட்டுடலாம். ஸோ பச்சடி ரெடி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த பேஜை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.